மாணவர்களே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 12.10 பார்க்குறோம். அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? வெரிஃபை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஃபார் தி ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் 11 அண்ட் ஏ சப்செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 3, 4, 5, 9 ஆஃப் தி செட் ஆஃப் ரிமைண்டர்ஸ் 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா 10. அதாவது மட்டு 11 பொறுத்து எச்சத்துகுதிகளுடைய கணம் 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா 10 உட்கணம் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 3, 4, 5, 9 மீது பெருக்கல் 11 என்ற செயலிக்கு அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, எதிர்மறை பண்பு ஆகியவற்றை சரிபார்க்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நேரடியாக கணக்கே வர்றேன். இப்போ கணக்கு எடுத்துட்டோம்னா எக்ஸாம்பிள் 12.10 போது ஏ இஸ் ஈக்குவல் டு அவனே கொடுத்துட்டான் 1, 3, 4, 5, 9. இது எதனுடைய சப்செட்டுன்னு சொல்கிறான், ஒரு நம்பர் 11 டிவைடு பண்ணக்கூடிய டிவைடு பண்ணும்போது கிடைக்கக்கூடிய செட்டினுடைய சப்செட். ஒரு நம்பர் 11 டிவைடு பண்ணும்போது உனக்கு ரிமைண்டர்ஸ் என்ன கிடைக்கும், 0, 1, 2, 3 எது வரைக்கும் 10 வரைக்கும் கிடைக்கும். இதுதான் 14 வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர்ஸ். இதனுடைய ஒரு சப்செட்டு தான் இது. இது நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், Z11 சொல்லுவோம். Z11 ஒரு சப்செட்டு தான் ஏ 1, 3, 4, 5, 9. இதில் மல்டிப்ளிகேஷன் 11 பெருக்கல் மட்டு 11 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், வர்ற ஆன்சரை 11 பேஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும் அவ்வளோதான். 11 டிவைடு பண்ணணும், ரிமைண்டர் எழுதணும், அல்லது 11 மல்டிப்பிளை சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுதான் ஈஸி, 11 மல்டிப்பிளை சப்ட்ராக்ட் பண்ணுறது. 11 வந்தால் அப்படியே எடுத்துக்கணும், 11 விட அதிகமாக 21 வரைக்கும் இருந்துச்சுன்னா 11 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். அதை எழுதும்போது உங்களுக்கு தெரியும். நான் நேரடியாக கணக்கு வரேன் பாருங்கள், 1, 3, 4, 5, 9 ஆப்ரேஷன் என்ன, மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11. ஃபஸ்ட்டு 1 எடுத்து எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. 1 × 1, 1 1 × 3, 3 1 × 4, 4 1 × 5, 5 1 × 9, 9 அப்போ 1 எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே எதுவுமே மாறாமல் வருது, அதனால அது ஐடென்டிட்டி இங்கே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, 3 × 1, 3 3 × 3, 9 3 × 4, 12 12 வந்து 11 விட அதிகமாகிடுச்சு, 12 11 போயிடுச்சுன்னு எவ்வளவு 1. 3 × 5, 15 15 11 போயிடுச்சுன்னு என்ன 4. 11 கழிச்சு எழுதுங்க அவ்வளோதான். 3 × 9 27 27 11 மடங்குனா 22 போயிடுச்சுன்னு சொன்னால் 5 அவ்வளோதான். 4 × 1, 4 4 × 3, 12 12 11 போயிடுச்சுன்னா 1, நன்னாங்க 16 16 11 போயிடுச்சுன்னா 5, 4 × 5, 20 20 11 போயிடுச்சுன்னு சொன்னால் 9, 4 × 9, 36 36 அப்போ 33 போயிடுச்சுன்னு சொன்னால் மீதி எவ்வளவு 3. 5 × 1, 5 5 × 3, 15 11 போயிடுச்சுன்னா 4, 20 20 11 போயிடுச்சுன்னா 9, 25 அப்போ 22 போயிடுச்சுன்னா 3, 45 45 போகுது, 4 11 மடங்கு, அப்போ மீதி என்ன 1. 1 × 9, 9 3 × 9, 27 22 போயிடுச்சுன்னு சொன்னால் 5, 36 33 போயிடுச்சுன்னா 3, 45 45 போயிடுச்சுன்னா 1, 99 81 81 77 போயிடும் கரெக்ட் தானே, அப்போ மீதி எத்தனை இருக்கும் 4. இப்போ இந்த டேபிளுக்குள்ள கிடைச்சக்கூடிய எலிமெண்ட் எல்லாம் 1, 3, 4, 5, 9 தான் இருக்கும், வேறு எதுவுமே புதுசாக வந்திருக்காது. அதான் சொல்கிறோம், ஆல் தி எலிமெண்ட்ஸ் இன் தி டேபிள் ஆர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, அதனால் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைட். அட்டவணையில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஏயில் உள்ள உறுப்புகள், எனவே அடைவு பண்பு பூர்த்தியாகிறது.
இப்போ நீ ஏ மெயின் டைகனல் எலிமெண்ட் பாருங்க, இங்க பாருங்க, இதுதான் மெயின் டைகனல் எலிமெண்ட்ஸ். இந்த மெயின் டைகனல் எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது ஒரு லைன் ஆன் நெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரே மாதிரி வரும், சிமெட்ரியாக இருக்கும் பாருங்க, கரெக்டா ஒரே மாதிரி வரும். அப்போ ஆல் தி எலிமெண்ட்ஸ் இன் தி டேபிள் ஆர் சிமெட்ரிக்கல் அபவுட் தி மெயின் டைகனல் எலிமெண்ட்ஸ், அதனால காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடுங்கிறோம். அதாவது அட்டவணையினுடைய உறுப்புகள் அனைத்தும் இது மெயின் டைகனல், மூல மூலவிட்டத்தை பொறுத்து என்னுடைய இது சமச்சீருடைய இது ஒரே மாதிரி இருக்குது, அதனால பரிமாற்று விதி நிறைவடைகிறது. சிம்பிளாக சொல்லிடலாம். அசோசியேட்டிவ் சொல்லணும், ஆப்ரேஷன்லேருந்து செட்டுக்கு போங்க, கணக்கு முடிச்சது. டாட் லெவன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் இன் ஏ, அதாவது பெருக்கல் மட்டு 11 என்பது ஏயில் சேர்ப்பு விதியை நிறைவு செய்யும். பெருக்கல் மட்டு 11 இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் இன் ஏ, சேர்ப்பு விதியை நிறைவு செய்யும். அடுத்தது டேபிளை பார்த்துமே தெரியுது கிளியர்லி, ஒன்னை எடுத்து மல்டிப்ளை பண்ணாதான் என்ன ஆகல, வேல்யூ சேஞ்ச் ஆகல. கிளியர்லி ஒன் இஸ் தி ஐடென்டிட்டி எலிமெண்ட், ஒன் என்பது சமணி என அறியலாம். உனி ஒன்னொன்று இன்வெர்ஸ் பார்க்கணும், டேபிளுக்குள்ள பார்க்கணும், ஒன்று எப்போ வருதுன்னு ஜோடி போடணும். இங்கே பாரு, இங்கே ஒன்று வருது, ஒன்னுடைய இன்வெர்ஸ் என்ன, ஒன், த்ரீ எப்போ ஒன்றாச்சு, ஃபோர் கூட மல்டிப்ளை பண்ண போகுது, அப்போ இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ ஃபோர், அப்போ இன்வெர்ஸ் ஆஃப் ஃபோர் என்ன த்ரீ, இன்வெர்ஸ் ஆஃப் ஃபைவ், ஃபைவ்னுடைய நேர்மார் என்ன நைன், இன்வெர்ஸ் ஆஃப் நைன் என்ன ஃபைவ், அதை அது போகிறோம். இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் இஸ் ஒன், இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ இஸ் ஃபோர், இன்வெர்ஸ் ஆஃப் ஃபோர் இஸ் த்ரீ, இன்வெர்ஸ் ஆஃப் ஃபைவ் இஸ் நைன், இன்வெர்ஸ் ஆஃப் நைன் இஸ் ஃபைவ். அதாவது ஒன்றினுடைய நேர்மாறு இந்த கணக்கு பொறுத்தளவு ஒன்று, மூணுடைய நேர்மாறு நாலு, நாலுனுடைய நேர்மாறு மூணு, இன்வெர்ஸ் ஆஃப் ஃபைவ் அஞ்சினுடைய நேர்மாறு ஒம்பது, ஒம்பதுனுடைய நேர்மாறு என்ன அஞ்சு. அப்போ ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கு என்னக்குது இன்வெர்ஸ் இருக்குது, இதோடைய ஆன்சர். மாணவர்களே, மல்டிப்ளிகேஷன் பொறுத்தளவு ஒன்று தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட், அப்போ ஒன்னை பேஸ் பண்ணி தான் இன்வெர்ஸ் எழுதணும். எக்ஸாம்பிள் நைனில் ஜீரோ தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அப்போ ஜீரோ பேஸ் பண்ணி இன்வெர்ஸ் எழுதணும், அவ்வளோதான், நீங்கள் குழம்பிக்கூடாது. ஓகே,